சாதம் இந்த மாதிரி வடித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான பக்க விளைவுகளும் வராமல் இருக்குங்க. இதில் உள்ள கஞ்சி என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த சாதத்தை வந்து கஞ்சியோடு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, ஒரு சுகர் பேஷண்ட் ஆகட்டும், ஒரு பிளட் ப்ரெஷர் பேஷண்ட் ஆகட்டும், ஒரு ஹை பிபி லோ பிபி எதாக இருந்தாலும், இல்லை நான் ஒல்லியாக தான் இருக்காங்க, நாங்கள் சாதத்தை வந்து அப்படி எதை சாப்பிட்றோம் பரவாயில்ல அப்படி சொல்லாதீங்க. இது வந்து ரைஸை வந்து பக்குவமாக நீங்கள் வடிச்சிட்டிங்கன்னா இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போய்டும். இதில் உள்ள ஸ்டார்ச் போனாலே பல்ல வந்து கொலஸ்ட்ரால் வியாதி குறையிற மாதிரி அந்த கஞ்சியை வந்து நம்ம அந்த கஞ்சியை இந்த மாதிரி ஒரு டப்பில், உயரம் கம்மியாக இருக்கிற ஒரு டப்பில் வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கஞ்சியில் நம்ம குளிச்சிக்கலாம். அப்படி இல்லையா அந்த சூட்டுக்கு கால் பாதத்துக்கு பொருத்தமாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலி, பாதை வலி, ஃபுட் பெயின் இதெல்லாம் வந்து குறையும். தலை குளிக்கும் போது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் தலை குளிச்சிக்கலாம். இந்த கஞ்சியை போட்டு ரொம்ப ஹேர்லாம் ரொம்ப சாஃப்டாக ஹார்டாக இல்லாமல் இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஆகும். வானிஷ் விஷன் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவேன்.